நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வருகின்ற 26ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அந்த வகையில் வருகின்ற மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் எம்ஜிஆர் திடலில் தூத்துக்குடியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி 2விபுரத்தில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் வைத்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகதானந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், இன்றைக்கு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி வலுப்பெற வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் யார் நின்றாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய நாம் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினைச் செயலாளர் பெருமாள் சுவாமி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் இரா ஹென்றி, மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணிச் செயலாளர் இரா சுதாகர், மாவட்ட மாணவர் அணிச் செயலாளர் பில்லா விக்னேஷ், மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா, மாவட்ட அண்ணா ஆட்டோ தொழிற்சங்க செயலாளர் நீலாச்சந்திரன், மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திருச்சிற்றம்பலம், மாவட்ட வழக்கறிஞர் இணைச் செயலாளர் சரவணன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாம்ராஜ், சகாயராஜ், யுவன் பாலா உள்ளிட்ட அதிமுகவினர் பலரும் கலந்து கொண்டனர். இருக்கிறதுக்கு சரியான ஆள் இவர் தான். கதைக்கு நம்ம வந்துடுவோம். இன்னும் ஒரு கதையில ஸ்டாலின் அவன் மோடியை எதுக்கான், மகனை விட்டு அவனை பேச வைக்கான், இப்படி ஒண்ணு காட்ட ஒண்ணு போயிட்டே இருக்கான். நம்மளால எடப்பாடியார் எடுத்த முடிவு ஒரே முடிவு தான். என்ன முடிவு வேண்டாம்னா நீ வேண்டாம் தான். மோடியா லேடியான்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. 37 இடத்துல நம்ம செய்வோம். 39 இடத்துல நம்ம செய்வோம். அதிகமான சீட்டு தமிழ்நாட்டில் பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அசைக்கிறதுக்கு ஆளே இல்லை. 24 லாஸ்ட்ல கூட நமக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு. அதிகமான எண்ணிக்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஒரு 30 மேல போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆட்சி கலைக்காமலே அவனே தன்னால வர பிரச்சனைகள் ஆயிரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.